மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பழைய கம்பீரத்துடன் மீண்டும் புத்துயிர் பெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் வத்தல்மலை கிராமத்தில் பழங்குடியினர் மற்றும் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். அவர்களின் கோரிக்கைகளையும் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் 2000-க்கும் அதிகமான பயனாளிகளுக்கு 16 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை அவர் வழங்கினார். பின்னர் கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மக்களின் தேவையை அறிந்து முதலாவது மகளிர் சுய உதவிக் குழுவை தருமபுரி மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி தொடங்கி வைத்தார் என்பதை நினைவு கூர்ந்தார். முன்னதாக தருமபுரி அரசு மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மையம் உள்ளிட்ட புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தருமபுரி மாவட்டத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மைய கட்டிடங்களை திறந்து வைத்தார். 10 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சைக்காக 95 படுக்கைகள் உட்பட 20 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தில் 100% மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்திய ஊராட்சிகளுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை அவர் வழங்கினார். மேலும் 17 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடங்கள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் உள்ளிட்ட 11 கட்டிடங்களை திறந்து வைத்தார். கர்ப்பிணி பெண்களுக்கு சுகாதாரத்துறையின் பரிசு பெட்டகங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். ஒகேனக்கலில் உள்ள தலைமை நீரேற்றும் நிலையம், யானைப்பள்ளம் பகுதியில் உள்ள சுத்திகரிப்பு நிலையம், நீர் உந்து நிலையம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். இத்திட்டத்தின் 2ம் பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 10 ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 2835 ஊரக குடியிருப்புகளுக்கு மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 55 லிட்டர் குடிநீர் வழங்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அதன் பிறகு பெண்ணாகரம் பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறை மாணவர் விடுதியை பார்வையிட்ட முதலமைச்சர் அங்குள்ள மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்கப்படுகிறதா என்பது குறித்து கேட்டறிந்தாா்.